வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது எப்பவுமே வந்து நம்ம அந்த வேலை இன்னொரு வேலையை கொடுக்குன்றது தான் அதோட நிதர்சனமான உண்மை சக்தி வந்து அந்த வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் விஷயம் தெரியாது ரொம்ப சென்சிபிள் ஆர்ட் டேரக்டர் இது பிளட்டில் இருக்குல்ல நம்மளுக்கு ஆர்ட் டேரக்ஷன்ன்றது வந்துட்டு நான் அது விரும்பி எனக்கு ஒரு பேப்பர் பண்ண கொடுத்துன்னா என்னால் வந்து என்ன நீங்கள் கேட்குறது என்னால் வரைஞ்சு கொடுக்க முடியும் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற காலகட்டம் வந்து விலை மதிப்பே இல்லாத ஒரு காலகட்டம் இப்போ அங்கே அங்கே கிடைக்கிற அனுபவங்கள் வந்து நம்மளை லைஃப் லாங் வந்து இதில் ட்ராவல் பண்ண ஃபஸ்ட்டு வந்து உதய் சார் வந்து பாராட்டினதாக மேம் வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து டக்குன்னு ஒரு விஷயத்தை நல்லா இருக்கு நல்லாருன்றதை ஓப்பனாகவே சொல்லிடுறாரு சில விஷய சில இடங்களில் மேம் பயங்கர சார் வந்துட்டு இந்த கிரே மேன் நடித்ததில் என்னமோ தெரியல நான் அந்த படத்துல வேலை செய்யல அவங்களுக்கான எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது ஆனா அதுல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்கு சோ நம்மளாலையும் அந்த இடம் போக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் இருக்குல்ல ரொம்ப குட்டி குட்டி விஷயங்கள் கூட எனக்கு சொல்லிட்டு நினைப்பேன் ஒரு விஷயம் வந்து அது அது வந்துட்டு ஆர்டிபிஷியலா தெரிஞ்சிட கூடாது ரொம்ப நல்லா இருக்கு படம் ஜெய்கா ஒரு கேரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பேப்பர் ராக்கெட்டோட ஹார்ட் டேரக்டர் வர போகிறாரு இன்டர்வியூ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நாக்கு சவந்தில் வந்து நடிச்சிருந்தீங்க ஸோ எப்படி உங்களுக்கும் கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கும் அந்த பாண்டிங் எப்படி ஏன்னா வந்து அவங்களுடைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு வந்துட்டு இருக்கீங்க இப்போது பேப்பர் ராக்கெட்டும் வருது கங்க்ராச்சுலேஷன் நன்றி ஸோ நடிக்கு நடிப்புக்கு எப்படி போனீங்க அதை சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த லாக்டவுன் ஃபஸ்ட் லாக்டவுன் வந்துச்சு லாக்டவுனில் வந்துட்டு எல்லாமே வீட்டிலேருந்து யாருமே தொடர்பு இல்லை இல்லை ஒன்லி ஃபோனில் மட்டும் தான் பேசிக்கிறது அப்படி இருந்துச்சு நம்ம கேமராமேன் ரிச்சர்னு சொல்லிட்டு அப்புறம் எடிட்டர் கிஷோரு ஸோ நாங்களாம் அந்த டீமாக சரி ஒரு லஞ்சு ஒன்று போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று பண்ணோம் மீட் பண்ணும்போது மேம் இது மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது மாதிரி வைரமுத்து சாரோடைய நாட்பு தேர்ட்னு சொல்லிட்டு அதில் நூறு பாட்டு நூறு மியூசிக் டேரக்டர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குங்க பாட்டு ஒன்று வந்திருக்கு கேளுங்க சொல்லிட்டு பாட்டு கேட்க வச்சோம் கேட்டோம் நல்லா இருந்துச்சு சரி மேம் பண்ணலாம் இது ஏதோ ஒன்று பண்ணலாம் நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் ஒரு கதை ஒன்று இருக்கும் ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது எதார்த்தமாக சாப்பிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது சரி அதில் அதில் ஒரு வில்லேஜில் ஒரு கேரக்டர் ஒன்று வரும் அதில் ஒரு ஹீரோயின் மாதிரி ஹீரோ ஹீரோயின் மாதிரி ஒன்று வரும் ஸோ அது என்ன பண்ணிட்டாங்க நீங்களே நடிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது பயங்கர ஷாக் எனக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நடிச்சது நடிக்கிறதுக்கான எந்த ஒரு அவங்க ரெகுலராக பேசும்போது கலைச்சிடுவாங்க சில சமயம் எதோ ஒன்று இருக்கும் அது மாதிரி சொல்கிறாங்க நினச்சி விட்டுட்டோம் அப்போது ஒரு நாள் ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாண்டிபஜார் போகிறோம் பஜார் போனால் அங்கேருந்து அப்படியே ராம்ராஜ் அந்த திணக்கடி போனால் ஒரு சட்டம் ஒன்று எடுத்து இப்படி வச்சுலாம் காமி பார்க்குறாங்க அவங்க அஷ்டன் கூட வந்துட்டு நிஜமாவே நடிக்கிறதா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நடிக்க இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் தான் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஸோ அங்கேருந்து அப்படியே ஒன்று ஆரம்பிச்சிது ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன்றது ஒரு ஒரு ஃபியர் இல்லை எனக்கு நிஜமாகவே ஏன் அப்படின்னாக்கா ஸோ நம்மளுடைய டீம்ன்றதளவை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது அந்த கம்ஃபர்டபிள் இருந்துச்சு எனக்கு அப்போலாம் எதுவும் நடிச்சுட்டு மேடம் சரியாக நடிக்கிறேன்னா ஆ சூப்பராக நடிக்கிறீங்க அப்படிலாம் மேம் சொல்லி ஃபஸ்ட்டே நம்மளே நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுல நல்லா தான் இருக்குது ஒரு ஒரு ஜாலியாக தான் இருக்கும் ஓகே ஓரு இருந்தாலும் நடிக்கலாம் தான் நடக்கிற நாட்டவரே நாலெடுத்து வந்திரே மூக்கு வடச்சவரே முன் வாங்க வந்த அப்புறமும் அந்த ஆக்டர் அந்த ஜோன்குள்ளே போகாமல் அந்த ஆர்ட் டேரக்டரே வந்து இல்லை இல்லை இது பிளட்ல இருக்குல்ல நம்மளுக்கு ஆர்ட் டேரெக்ஷன்ன்றது வந்துட்டு நான் அதை விரும்பி எனக்கு ஒரு பேப்பர் பானை கொடுத்தேன்னா என்னால் வந்து என்னால் வர முடியும் நீங்கள் கேட்குறது என்னால் வரைஞ்சு கொடுக்க முடியும் அது பிளட்லேயும் இருக்குது நம்மளுக்கு அது போகாது அது அது அழகில் சார்ந்த அந்த ஒரு விஷயம் அது அது எப்பவுமே இருக்கும் அதுலேருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது அதுக்கெடையில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா நடிச்சிட வேண்டியது தான் சினிமா நிறைய விஷயங்கள் கொடுக்குது அதில் இதுவும் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்க வேண்டியது தானே இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஃபஸ்ட்டு படமே ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் இரும்பு குதிரை சொல்லி ஆகணும் ஒரு பைக்கர்ஸ் பற்றின ஒரு கதை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதுவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் அப்படின்னும் போது நிறைய செட் விஷயங்கள் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது அந்த விஷயம் ஃபஸ்ட்டு படமாக எனக்கு கிடைச்ச அனுபவம் வந்து ரொம்ப பெரிய அனுபவம் அந்த அந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டே தான் இப்போ இவ்வளோ நாளில் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் நினைக்கிறேன் அந்த படம் வந்து ஆரம்பிச்சிது ஃபஸ்ட் டைம் ஆ டேரக்டராக வந்து நான் வந்து அந்த இடத்துல காலை எடுத்து வச்சு அது வரும்போது அதில் இருந்த ஒர்க்ஸில் வந்து அவ்வளோ சேலஞ்சிங்கான ஒர்க் இருந்துச்சு எனக்கு அதை அது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ட்ராவல் பண்ணி வைக்கிது ஏன்னா முதல்லையே எனக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும் இல்லை டஃப்பான விஷயமாக இருக்கட்டும் அது எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்லேயே அந்த படம் எனக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துச்சு சரி அதுக்கு முன்னாடி நம்ம நான் கொஞ்சம் நிறைய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணதால என் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பெரிய அதுக்கு முன்னாடி தான் நான் சிங்கம் ஃபஸ்ட்டு வந்துச்சு நான் சிங்கம்லாம் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன் பெரிய படங்கள் ஒர்க் பண்ணதாலையும் ப்ளஸ் இந்த மாதிரியான படங்களை ஆரம்பிக்கும் போதும் என்னுடைய படங்கள் வரும்போதும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்மள தாங்கிட முடியன்றது அசிஸ்டண்ட்டாக இருக்கிற காலகட்டம் நம்ம அது வந்து விலை மதிப்பே இல்லாத ஒரு காலகட்டம் அந்த அது நம்ம காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்போ அங்கே அங்கே கிடைக்கிற அனுபவங்கள் வந்து நம்மளை லைஃப் லாங் வந்து இதில் ட்ராவல் பண்ண வைக்கிறோம் ஓகே ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்க ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொன்னே எமோஷ்னல் ஆகிட்டீங்க என்ன ஆச்சு உன் ஒரு பயம் இருக்கலை ஃபஸ்ட்டு படமாக நம்மக்கிட்ட ஒன்று எடுத்து வந்து கொடுத்துட்றாங்கல்ல ஒரு ஒரு ஹீரோ இருக்காங்க ஃபஸ்ட்டு படமும் ஹீரோ படம் தான் அதர்வா ஹீரோ பண்ணார் இந்த வில்லன் வந்துட்டு டாங்ளின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து நம்ம பயந்தோம் அந்த எல்லாம் ஸோ அது அது படமாக இருக்குது பெருசாக இருக்குது பெரிய படமாக வருது அப்புறம் ஏஜிஸ் ப்ரொடக்ஷன் வந்துக்கு வரும்போது என்ன தான் நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸு அசிஸ்டண்ட்டாக இருந்த அசோசியேட்டாக இருந்த வரைக்கும் தாண்டி இப்போ ஆடேட்டராக வரும்போது அது அதுக்கான பொறுப்பு வந்து பெருசாக இல்லை ஸோ இப்போ நான் போகிறேனாக்கா அங்கே நம்ம போய் தான் இல்லை நான் நம்ம அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணலனா இது எதுவுமே வந்து ஒரு இரநூறு பேருக்கான அந்த வேலை நடக்காத போயிடுமே ஸோ அதனால் பொறுப்பு அதிகமாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து ஒரு இதில் வச்சிரும் அது அது சொல்ல அது அது அதை அனுபவிச்சால் மட்டும்தான் இது பண்ண முடியாது இரும்பு குதிரையிலேருந்து இப்போது பேப்பர் ராக்கெட் வரைக்கும் உங்களுடைய ஜேர்னி இருக்குல்ல அதை டக்குன்னு ஒரு ஒன் லைனில் சொல்லணுன்னு எப்படி சொல்லுவீங்க பிடிச்சி பண்ணுறதால ரசித்து பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது ரொம்ப பிடிச்சிரு பிடிச்சதால தான் ஆடெரக்ஷன் வந்தனேன் ஆர்டரக்ஷன் தேடி விரும்பி வந்தேன் ஸோ அதனால் அது வந்து ஒரு நிலம் வந்து அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தாலும் பிடிச்சி பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்குது ஓகே அதே வகையில் உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் விஜய் ஆண்டனி சார் அருண் விஜய் சார் அதுக்கப்புறம் நம்ம கிருத்திகா உதயநிதி அவங்க மேம் அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க மேக்ஸிமம் படங்கள் ஸோ அவங்கக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் பற்றி சொல்லிங்களா இவங்க மூணு பேருக்குள்ளே அவங்க கூட பொதுவாகவே நான் எங்கே போனாலுமே வந்துட்டு அங் அந்த 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 ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரா ஒரு ஒன்று இருக்கும்ல அங்கே போய்ட்டு வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது எப்பவுமே வந்து நம்ம அந்த வேலை இன்னொரு வேலையை கொடுக்குன்றது தான் அதோடய நிதர்சனமான உண்மையை அது எல்லாருக்குமே அப்படி தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேலையை வந்து நேசித்தோ உண்மையாக இருந்து பண்ணுறோமோ அப்போ அந்த வேலை இன்னொரு வேலையை நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா இங்கே எல்லோருமே நம்மளை வந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்களே எல்லோரும் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க எந்த எங்கிழமோ நம்ம பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்டுற முடியாது ஒரு ஒரு சின்ன சின்ன நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது எல்லோரு வேலையும் பா நம்மளை பார்க்கப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு படம் போய் ஏதோ ஒரு டீமுக்கு நான் ஒர்க் பண்ண போனேன்னாக்கா நிச்சயமாக அடுத்த படம் ஒர்க் பண்ணுவாங்க கூட நான் பண்ண நான் அடுத்து என்னோடய ஆரம்பத்துலேருந்து எடுத்தீங்கனாக்கா எல்லோரும் கூட ரெண்டு ரெண்டு படம் மூணு படம் நாலு படம் அந்த மாதிரியான ஒரு ட்ராவல் நடந்துட்டு தான் இருக்குது அந்த அது மாதிரி பார்க்கும்போது நான் விஜய் எனக்கு வந்து விஜய் அண்ணாருக்கு வந்து நான் இந்த இடத்துல பேப்பர் ராக்கெட்டுக்கு அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஏன்னா விஜய் நிசாரால் தான் வந்து எனக்கு மேமே தெரியுமே என்ன அவர் கூட நான் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் அவரோட ஃபஸ்ட்டு படமாக அவர் கூட போய் ஜாயின் ஆன நான் என்ன இந்தியா பாகிஸ்தான் பண்ணேன் சைத்தான் நான் தான் பண்ணேன் அப்புறம் வந்துட்டு ஒரு முறை கால் வருது இது அவராக தான் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து நம்ம அடுத்து ஒரு படம் பண்ணுறோம் சார் படம் பேர் காலி நீங்கள் தான் அதை பண்ணுறீங்க டேரக்டர் வந்து கிருத்திகா உதயநிதி நீங்கள் போய் கதை கேட்டுருங்க சார் நான் உங்கள் நம்பர் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து மேம் கூட ஒரு அறிமுகமே கொடுத்தார் ஏவிஎம் லேப் ஆஃபீஸு ஸோ அப்படி போயிட்டு போகும்போது நம்ம வேலையாக நம்ம எடுத்து பண்ணுறதுல அங்கே ஒரு எல்லாேருக்குமே ஒரு இது இருக்குல்ல ஸோ அப்படியே அவங்கள கூட பயணிக்கிறதா இருந்துச்சு காலி ரொம்ப நல்லா போச்சு அந்த ஒரு பாண்டிங் இருந்துச்சு மேம் மேம் வந்து மேம் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் ஆர்ட் டேரெக்டரை பற்றி கிருத்திகா சொல்லிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஆர்ட் டைரக்ஷன் அவர் பண்ணார்னு தெரியாது ரீசெண்டாக ஒரு பெரிய படம் பார்த்தேன் அதில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் எல்லா மாதிரி தெரியும் இவர் பண்ண இந்த வோக்குலேயுமே நான் பண்ண இது வரைக்கும் எல்லா படத்துலேயுமே பார்த்துட்டேன் வந்து அவரோட ஒர்க்கில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் விஷயங்கள் தெரியாது ரொம்ப சென்சிபிள் ஆர்ட் டேரக்டர் ரொம்ப எதார்த்தமாக இருக்கும் கலர் சென்ஸ் அப்படி இருக்கும் அவர்கிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெசெண்டாக இருக்கும் டிஏ பண்ணதுக்கப்புறம் இப்படி கலர் வரும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி நான் எப்படி வச்சுக்கிறேன் செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற அளவுக்கு ஃபியூச்சரை பற்றி திங்க் திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப கலர் சென்ஸ்ஃபுல் ஆர்ட் டேரக்டர் பேப்பர் ராக்கெட் வந்து இப்போ நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு வந்துகிட்டு இருக்குது சந்தோஷமாக இருக்குது பேப்பர் ராக்கெட்டுடைய நிறைய அந்த ரிவ்யூஸ்ல நல்லது நல்லதாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது அப்படின்றத கேட்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அது மாதிரி தான் அதே மாதிரி அருண்ஜி சார் கூட வந்துட்டு பண்ண போனோம் அறிவழகன் சார் கூட தான் போய் ஜாயின் ஆகிறேன் நான் குற்றம் இருபத்தி மூணு பண்ணோம் குற்றம் முருவத்தி மூணு வந்து சூப்பர் படம் லைஃப்பில் ஏன்னா நான்லாம் வந்துட்டு ஈரம் பார்த்துட்டு ஈரம் ஈரம் படம் ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஃபிலிம்லேயே இல்லை அப்போல்லாம் ட்ரை பண்ணுற ஒரு பீரியட் இது ஸோ அப்போ பார்க்கும்போது இங்கே தாண்ட ஈரம் படத்துக்கு செட்டு போட்டுருக்காங்களாண்டா இப்படிலாம் சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்லாம் பேசியிருந்துருக்கோம் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது அதுக்கு முன்னாடி ஆறாவது சினம்னு ஒரு படம் பண்ணார் அறிவு சார் அதுக்கப்புறம் ஆராசனை முடித்து இமீடியட்டாக வந்து நாங்கள் குற்றம் இருபத்தி மூணுக்கு உள்ளே வந்தோம் ஸோ அதான் நான் சொன்னேன் ஒரு இடம் போனாக்கா திருப்பி அப்புறமா பண்ணிவிட்டு அப்புறம் அவரே வந்து நிறைய சொல்லிவிட்டார் அருண்ஜய் சார் சக்தி வச்சு போகலான்னு சொல்லிட்டுன்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்டர் பண்ணோம் அதுக்கிடையில் ஆட்ஸு அவருடைய ஆட்ஸு எல்லாம் பண்ணியிருக்கான் அது மாதிரி எங்கே போனாலுமே அது ஒரு பாண்டிங் ஒன்று வந்துடுது ஓகே இப்போ பேப்பர் ராக்கெட் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க ரிவ்யூஸ்லாம் பாசிட்டிவாக வந்துட்டுருக்குன்னு அந்த வகையில் நாங்கள் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் அதாவது நம்ம முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பேப்பர் ராக்கெட் அவங்க ஃபேமிலியாக வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு கிருத்திகா உதயநிதி மேம் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஆர்ட் பற்றி எதாவது பேசினாங்களா ஆர்ட் டைரக்ஷன் பற்றி எதாவது பேசினாங்களோ உங்களுக்கு எதாவது கால் வந்துதா அதான் ஃபர்ஸ்ட்டு வந்து சார் வந்து பாராட்டினதாக மேம் வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து டக்குன்னு ஒரு விஷயத்த நல்லாயிருக்கு நல்லாருன்றதை ஓப்பனாகவே சொல்லிடுறாரு சில விஷய சில இடங்களில் ஏன்னா ஆடியோ நல்லா சில இடங்களில் போனால் ஓப்பனாக பேசி அங்கே இருக்குன்னு சிரிக்க வச்சிரு அந்த வகையில் அவர் சில உண்மையை சொல்லியாரு அது அவர்கிட்ட இருந்து வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்ததில் வந்து எங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு மேம் சொல்லும் போது ஏன்னா நல்லா இருக்கு இது நாங்களே பண்ணியிருக்கலாம் போலவே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதா சொன்னாங்க எனர்ஜியாக இருந்துச்சு ஏன்னா அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் கூட ரெட் ஜெயின்ன்றது இப்போ அவங்க அவங்க பார்க்காத படங்கள் ஒரு ஒரு படமும் பார்த்து தான் அவங்க அவங்ககிட்டருந்து ஒரு ரிவ்யூ வருதுன்றது ஸ்ட்ராங்கான ரிவ்யூவாக தானே இருக்கும் ஹாப்பியாக இருக்குது நாங்கள் ஒரு வைப் ஒன்று இருந்துச்சு எங்களுக்கு அந்த பிகினிங்லேருந்தே அந்த வைப் இருந்துச்சு எல்லாருக்குமே அந்த டீமுக்கே அது அது அந்த வைப்பு எந்தளவுக்குனாக்கா அதோட சக்ஸஸ் வரைக்கும் வருதே அப்படின்னு கேட்கும்போது ஹாப்பியாக இருக்குது இன்னும் அடுத்தடுத்து நம்மளால் வந்து போக முடியும்னு சொல்லிட்டு ஓகே அதே வகையில் நீங்கள் கிருத்திகா மேம் கூட ஒரு டீமாக அப்படின்னு நீங்கள் அப்போத்துலேருந்து டிராவல் ஆகிட்டு இருக்கீங்க ஸோ எங்கள் எல்லாேருக்கும் இருக்க ஒரு கேள்வி வந்து கிருத்திகா மேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டர் உதய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கம் ஆக்டர் அவர் எப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னெஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்றத எல்லாருமே அவங்க இடங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் பட் டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் இல்லை இல்லை ஆக்சுவலாக எங்களுக்கு எனக்கே அந்த ஆதங்கம் இருக்கு சார் நடிச்சுவார் நம்ம இப்போ மேம் டேரெக்ஷன் பண்ணுவாங்க நம்ம போய் அதில் ஆ டேரக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில மேபி நடக்கலாம் ஏன்னா இது இப்போ இப்போ இவ்வளோ பூஸ்டப்பாக இருக்கும் போது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மேம் பண்ணுறது மேம் பயங்கர இருக்குது கூட அடுத்தடுத்து கதைகள் வச்சுட்டுருக்காங்க அவங்க கொஞ்ச நேரத்தில் உட்காந்து அவங்க ஃப்ரீயாக விட்டிங்கன்னாவே கதை எழுதிடுறாங்க அவங்க அவங்க எழுதுறது அவங்களோட பலன்ற மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து எனக்கு சாரோடைய நான் பேப்பர் ராக்கெட்டை ஆரம்பிக்கும்போது இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போகும்போது சாரோடைய படம் நெஞ்சுக்கு நிதியும் நான் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஸோ ராஜா காமராஜ் நண்பன் தான் ஸோ நான் அப்போது போ மீட் பண்ணும்போது அதுவும் செப்டம்பரில் ஆரம்பிக்குது நாங்களும் செப்டம்பரில் ஷூட்டிங் போகிறதா இருக்குது எனக்கு இல்லைன்னா பயங்கர சந்தோஷம் ரெண்டுமே சேர்த்து பண்ணிடலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா அவனும் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான் மேம் மேம் வந்துட்டு ஏன்னா ரெண்டுமே அவுட்டோரில் போயிடுச்சு ஒருவேளை சென்னையில் நடந்துச்சுன்னா என்னால் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியும் இது ஒரு பக்கம் பொள்ளாச்சியில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஷூட்டு ஃபுல்லாமே இது வந்துட்டு நாங்கள் இது நிறைய ஊர் சுற்றிட்டோம் ஸோ ஒரு ஊரில் வந்து எங்களால் பத்து நாளைக்கு இருக்கணும் இப்போ ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் அந்த மாதிரி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் எங்களுக்கே தெரியாது அடுத்த ஊருக்கு போயிடுவோம் நாங்கள் ஸோ அதனால் ஒரு இந்த சுத்திரத்தினால என்னால் அது பண்ண முடியாது போச்சு சரி நெக்ஸ்ட்டு பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை பேசிக்கிட்டு சரி கூப்பிட்டு ஏன்னா மேம் வந்து நீ கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லை எனக்கும் அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பம் பேப்பர் வாக்கெட் வந்து ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதுலேருந்து அதுக்காக அவ்வளோ நாங்கள் சின்ன 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 விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு குட்டி குட்டி ஷார்ட்டுக்கெலாம் கூட அவ்வளோ பேசி பேசியிருக்கோம் அது எல்லாம் படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே ஓகே படத்தை பற்றி இவ்வளோ சொன்னீங்க பட் சின்ன வருத்தம் இருக்கா படம் வந்து ஓடிடி ரிலீஸ் அப்படின்றதுனால இல்லை இல்லை எனக்கு ஓடிடி ரிலீஸ்ன்றது எப்பவுமே எனக்கு அதில் ஒரு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா பெண் படம் வந்துட்டு பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் ஓடிடியில் அமேசானில் வந்து ரிலீஸ் ஆச்சு ஒரு படத்தோடைய ரீச் ரீச் வீச்சுன்னு ஒன்று இருக்குல்ல அது எந்த அளவுக்கு போய் சரின்னா எனக்கு நான் நான் என்ன நம்புறேன்னாக்கா ஓடிடியில் போகும்போது நிறைய இடங்கள் நிறைய கண்ட்ரிஸ்கில் போகுது நம்ம ஒரு ஸ்டேட்ல ஒரு ரெண்டு ஸ்டேட்ல மட்டும் தியேட்டரில் வந்துட்டு இங்க வந்து ஒரு ஒரு என்னை பத்தி எங்கேயோ ஒருத்தன் தமிழ்ல இருக்க ஒரு வெளிநாட்டுல இருக்க ஒருத்தங்கிட்ட லைக் அந்த படத்துல ஏதோ நம்ம சின்ன வேலையா இருக்கட்டும் இல்லை பெண்குயின் படத்தை பத்தி பேசுனாக்கா அவங்களால ஆமா பெண் குயின் படம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பேச முடியுது அது ஓடிடியோட ஒரு இது வந்துட்டு பெருசு அதாவது எல்லா இடத்துலயும் நம்மளால் போக முடியுன்ற ஒரு நம்பிக்கை வருது இப்போ மீன் இப்போ தனுஷ் சார் வந்துட்டு இந்த கிரேமேன் நடிச்சதுல என்னமோ தெரியல நான் அந்த படத்துல வேலை செய்யல அவங்களுக்கான எந்த தொடர்பும் எனக்கு கிடையாது ஆனால் அதில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது அது ஏன்னா எனக்கு தெரியல என்னென்னா ஸோ நம்மளாலையும் அந்த இடம் போக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் இருக்குல்ல அதை அதை விதைக்கிறாங்களே ஸோ இது எங்கேனாக்கா இந்த ஓடிடி வந்து அப்படி எல்லா வேர்ல்டு வைடு வந்து எல்லா இடத்துலேயும் போய் சேர்க்குதுன்றது வந்துட்டு அது அது சந்தோஷம் தான் ஆக்சுவலாக அதே வகையில் பேப்பர் ராக்கெட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஜேர்னி ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு செட்டு போடுறோன்னா ஓகே ஃபைன் இப்போ ஒரு இடத்துக்கு போய் தான் நம்ம செட்டே போடுறோம் அப்படின் போது அது எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது அதை எப்படி மேனேஜ் பண்ணிங்க ஒரு டிராவல் அஞ்சு டிராவல் இருந்துச்சு அஞ்சு ஆறு ட்ராவல் டிராவல் இருந்துச்சு அதனால் சூப்பர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் போயிட்டு லொக்கேஷனாக போய் பார்த்தோம் நாங்கள் கதையாக பேசும்போது மேம் சொல்லும்போது ஒரு ஒரு எபிசோடாக வந்து முடியும் போதில் எங்களுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணும் போது ஒரு ஒரு இடம் ஒரு ஒரு ஊரை வந்து சார்ந்துருந்துச்சு அதில் வந்துட்டு இந்த ஊருனாக்கா அந்த ஊரோடய ஸ்பெஷல் என்ன இருக்குது அந்த வீர அந்த ஊரை வந்துட்டு விஷுவலாக எப்படி காமிக்க போகிறோம் ஸோ ஒரு ஒரு ஊருக்குமே ஒரு 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 ஸ்பெஷல் இருக்கும் அந்த ஸ்பெஷல் எல்லாமே வந்துட்டு லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே சொல்லும் போது டீமாக மறுபடியும் எங்ககிட்ட இருந்த அந்த டீமோட பவர் என்னவாக இருந்துச்சுனாக்கா எல்லோருமே யாருக்குமே ஈகோவே கிடையாது அது இந்த படம் பார்க்கும்போது அது நிறைய பேர் அதை சொல்கிறாங்க யாருக்குமே ஈகோ இல்லை எதுவும் ஒன்று நீ என்ன சொல்கிறேன் நான் கேட்குறது அந்த மாதிரி எதுவுமே இருக்குது எல்லாருமே எது சொன்னாலும் ஏ இது நல்லாயிருக்குமா இல்லை நல்லா இருக்காது இல்லை வேறு ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்கான ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் வந்து எப்பவுமே போயிட்டே இருக்கும் அப்போது ஒரு ஒரு லொக்கேஷனை போய் பார்க்கும்போது லொக்கேஷன்ஸில் என்ன ஆச்சுன்னாக்கா லொக்கேஷன் பார்க்கும்போது அவங்க லோக்கலில் இருக்கிறவங்களை வச்சு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி சாப்பிட்டு இப்படி நிறைய விஷயங்களை வந்து பண்ணதில்ல ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு இன்னும் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து ப்ரொடியூசர் சைடில் இருந்தால் ப்ரொடியூசரும் அந்த சைடில் வந்து பயங்கரமாக பயங்கர சப்போர்ட் இந்த படத்துக்கு அதனால தான் வந்து அது நடந்துச்சு இன்னொன்று பேப்பர் ராக்கெட் தாண்டி குற்றம் இருபத்தி மூணு எல்லாருமே பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் அதெல்லாம் வந்து செட்டானே கண்டுபிடிக்க முடியாது அளவுக்கு இருந்தது உங்களுடைய ஒர்க்கு இப்போ அதை தாண்டி ஒரு பார்டரை தாண்டி பார்டர்னு ஒன்று பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ வரப்போதே அதே காம்பினேஷனில் ஸோ அந்த படத்தை பற்றி எனக்கு இப்போ குற்றம் இருபத்தி மூணு வந்து ரொம்ப பிடிச்ச படம் ஸோ என்னென்னா ப்ரீ பிளானாக ஒரு சில வேலைகள் செஞ்சு பண்ணும்போது அது டவுட் என்ன ஓரன்றது வந்துட்டு எனக்கு அங்கேருந்து தான் எனக்கு அதோடய இது அது கிடச்சிது ப்ரீ பிளான்டாக சில கலர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதோ ஒரு படத்துக்கு கலர் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்றதுனாக்கா அது விஷுவலாக பார்க்கும்போது எந்த இடத்தையுமே வந்து நெருடலாக இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு ட்ராவல் பண்ண இருக்குதுன்றது வந்துட்டு அதில் தான் அதிலருந்து நான் பெருசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தேன் ஸோ ஏன்னா அதை டேரக்டர் டேரக்டர் சைடில் எப்போவுமே அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது அது நடந்துடும் ஸோ அதில் வந்து அவர் பயங்கர கிளாரிட்டியான ஒரு 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 இயக்குனர் அவர் ஆர்ட்ரு சக்தி ஆட்டை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது வந்து ஆலோசனத்துலேருந்து அவருக்கும் எனக்கும் வந்து நல்லா ஜெல் ஆச்சு ஸோ எந்த ஒரு பாயிண்டாக இருந்தாலும் சரி ஒரு லொக்கேஷன் போனாலும் சரி வந்து டக்குன்னு வந்து டிசைட் பண்ணி வந்து ஆடாயக்டர் வந்து செட் போட்டு கொடுத்துருக்காரு அது இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து என்னால் வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி முடிஞ்சது ஒரு விஷயம் தேங்க்யூ சத்தி வாட்ரோம் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு படம் நிச்சயமாக நல்லா நானே வெயிட்டிங் அதுக்காக ஏன்னா அதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்கோம் நாங்கள் டீமே வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கு அந்த படத்துக்காக சும்மா அது பெருசாக வரும் ஏன்னா ஸோ அது அதுதான் அப்படியே அப்படியே சப்போர்ட் ஆகி அடுத்தடுத்து அதே வகையில் இப்போது டக்கு டக்குன்னு நான் உங்களுடைய பேர் சொல்வேன் ஒரு ஒரு லைனாக ஒரு ஒருத்தர் பேர் ஸோ அவங்க பேரை சொன்னோடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் வரல ஒரே ஒரு லைன் என்ன ஞாபகம் வருதோ அவங்கள பற்றி அது வந்து டக்கு டக்குன்னு சொல்லணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கிருத்திகா உதயநிதி அவர்கள் மேம் வந்து ஒரு 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 பயங்கர பாசிட்டிவான வைப் அவங்க அவங்க இருக்க இடத்துல எல்லோருமே அந்த வைப்போடு வச்சுப்பாங்க விஜய் ஆண்டனி சார் விஜய் ஆண்டனி சாரும் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் எப்படின்னா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று அவர் மனசில் வச்சுக்கார் ஸோ அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா நான் இது வரைக்கும் அவர் கூட பண்ண நாலு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நாலு படத்துலையுமே அவரு அவரோட சப்போர்ட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் டேரக்டர் அறிவுழகன் அறிவழகன் வந்து கிளாரிட்டி ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்துட்டு என்ன வரப்போகுதுன்றதுல ரொம்ப க்ளீனான கிளாரிட்டியாக இருப்பார் அருண் விஜய் அவர் நிமிஷம் ஸ்போர்ட்டிவான ஒரு சும்மா ஜாலியாக இருப்பார் காளிதாஸ் ஜெயராம் காளிதாஸ் ஜெயராம் கூட ஜாலியாக இருந்துச்சுங்க அவர் கூட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சூப்பராக நான் அவர்கிட்டலாம் கேட்க கேட்டேன் ஏன்னா மேம் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அவருக்கு அறிமுகம் கொடுக்குறாங்க என்ன ஏன் இவர் தான் வந்து சக்தி இவர் நம்மளோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாட்படை தெரியல வந்து ஏன்னா அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்போ வந்து அறிமுகம் கொடுக்கும்போது ஹீரோ ஒரு ஹீரோன்னு சொல்லி சொல்லும் போது நான் அவரை பார்க்குறேன் ஏன்னா ஆக்சுவலாக அவங்க தானே ஹீரோ சூப்பர் குட் ஆர்ட் ஒரு கதை கேட்டோடனே நமக்கு ஒன்று தோணும் இல்லையா இந்த மாதிரி செட் போடணும் பேப்பரில் வரையிறதுன்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி அதை நம்ம உருவாக்கணும் அதை வந்து கேமராவில் அழகாக காட்டணும் அதை மக்களுக்கு இது செட்டு தானா நீங்கள் யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒன்று பண்ணணும்ல அதுக்கு பின்னாடி இருக்க அந்த விஷயங்கள் பற்றி நான் மேக்சிமம் எனக்கிட்டுறதுனாக்கா என்னோடய ஆர்டரக்ஷன் எங்கேயுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்றது வந்து பயங்கர பயங்கர கவனமாக இருப்பேன் எனக்கு நான் நம்புகிறேன் அதை ஏன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பெரிய இடத்தை பிடிக்கும்போது நம்ம யாருன்னு சொல்லிட்டு பரட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம யார் இவன் என்ன செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே ஒன்று ஒன்று எடுத்து பார்ப்பாங்க அதுக்கும் போது நான் அதை இருக்கணும் ஏன்னா நான் இங்கே விட்டுட்டு போகலாம் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு எயிட்டிஸில் ஒரு கதை இருக்குங்க இல்லை கடைசியை கேட்கும்போது ஒரு ஒரு செவன்ட்டீஸில் ஒரு கதை நடக்குதுங்க சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறேன் நம்ம வந்து அப்போ இல்லை அப்போ என்ன பண்ணுற கடக்கன்ன ஓடி நம்ம ஒரு படங்களை தான் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்து பார்க்குறோம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க என்ன மாதிரியான காஸ்டியூம் போட்டுருந்தாங்க இல்லை என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தினாங்க அப்படின்றதுலாம் வந்து நம்ம வந்து அதை தான் பார்க்குறோம் அப்படின்போது நம்ம பண்ணுற வேலை வந்துட்டு அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்ன்றதை வந்து நான் ஐ மீன் ஃப்யூச்சரில் வரப்போ பிள்ளைங்களுக்கு வந்து அது ரெஃபரன்ஸ்ன்றதால அது ஒரு ஹிஸ்ட்ரியாக தான் நம்ம இங்கே விட்டுட்டு போகிறோமே ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன் ஆ டேரெக்ஷனாக வந்து ஒன்று நம்ம செஞ்சுருக்கோம் அப் ஒன்று செஞ்சு தான் எப்போ வைக்க போகிறோமே ஒரு செட்டு தான் போட போகிறோமே குட்டி குட்டி விஷயங்கள் கூட கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டி விஷயங்கள் கூட மனக்கெடுன்னு சொல்லிட்டு நினைப்பேன் அப்படின்றதுக்கு விஷயம் வந்துட்டு அது அது வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிடக்கூடாது அது ஆடெரக்ஷனில் தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அதாவது வச்சுருப்பாங்கன்றது இல்லாமல் அது அதுவாகவே பேக்ரவுண்டில் அங்கே போய் நின்று எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு எந்த கதைகளாக இருந்தாலுமே எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு அதை செஞ்சுருணுன்றது நாங்கள் எப்போவுமே கவனமாக இருக்கிறோம் சூப்பராக பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டிங்க பேப்பர் ராக்கெட்டுக்கு வந்து வாழ்த்துக்கள் பார்டர் வரப்போகுது அதுக்கும் வாழ்த்துக்கள் அண்டு உதய்சார் கூட படம் மிஸ் ஆச்சு அது கண்டிப்பாக மறுபடியும் இன்னொரு படத்தில் அமையணும்னு சொல்லிட்டு சினிமாவிலும் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்னா ஃபார் யுவர் வேல்யூபில் டைம் தேங்க்யூ சார் இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ்லேருந்து கூடயுமே நீங்கள் வந்து கோஆடினேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இந்த கொலாபரேஷன்ஸில் அவங்கக்கிட்ட நீங்கள் அப்சர்வ் பண்ணுற விஷயம் என்ன சார் பார்க்குறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இல்லை நெக்ஸ்டென்ஷன் ஃபியூ பீப்பிள் தான் இப்போ நடிச்சிருக்கேன் நான் இப்போ விஜய் தான் இப்போ நான் இருக்கேன் ஸோ விஜய் பற்றி தான் அதனால் பேச முடியும் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அவர் நடிச்சிட்ருக்கேன் இப்போ வந்திய தேவனா இவர் கார்த்திக் கூட நடிச்சிருக்கேன் அப்புறம் கெனி கூட நடிச்சிருக்கேன் ஐ மீன் விக்ரம் கூட நான் கெனி கெனினு கூட்டு பழகிறேன் ரொம்ப நாள் நட்புனால எல்லாமே ஒரு டிசிப்ளினாக தானே இருக்காங்க எல்லாருமே அது வந்து உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது அவ்வளோ டிசிப்ளின் இந்த ஒர்க்கு ஒரு ஒர்க்கு வந்து எவ்வளோ எப்படி நடக்கணும் செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் எல்லாம் நடிக்கிறாங்க அதே பார்க்க சந்தோஷமாக தானே இருக்குது ஓகே சார் அற்புதம் சார் நீங்கள் மிஸ் பண்ணி வருத்தப்பட்ட படம் ஏதாச்சும் இருக்கா இருக்குது ஜென்டில்மேன் பண்ண வேண்டியது பண்ணாமல் போனது ஒரு வருத்தம் தான்